தர்மத்துக்கும் ஆச்சாரத்துக்கும் தொடர்பு. இன்னொரு தினசாயம் சொல்வதுண்டு, அதாவது தர்மம் என்ற மருந்துக்கு ஆச்சாரம் பத்தியம் என்பார்கள். வியாதி தீர மருந்து மட்டும் சாப்பிட்டால் போதுமா? பத்தியமும் இருக்கணும் அல்லவா? நல்ல ஜுவரம் என்றால் மருந்து சாப்பிட்டு கொண்டே இன்னொரு பக்கம் பழையது சாப்பிட்டால் என்னவாகும்? மருந்தின் எஃபெக்ட் போய்விடும் அல்லவா? அப்படித்தான் குணத்தையும் நடத்தையையும் பொறுத்த தர்ம மருந்தானது வெளி தூய்மை சின்னம் முதலானதை கொண்ட ஆச்சாரம் என்ற பத்தியம் இல்லாமல் பலிக்காது. வாஸ்தவத்தில் ஆச்சாரத்தின் சௌச்சம் வெளி தூய்மை மட்டுமில்லாமல் உள் தூய்மைக்கும் ஆனதுதான். ஆனாலும் பாப்புலர் கன்செப்ஷனை பகுஜன அபிப்பிராயத்தையொட்டி இப்படி சொன்னேன். தர்ம மருந்துக்கு ஆச்சாரம் எப்படி பத்தியம் என்று ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன். பித்ரு தர்ப்பணம் பண்ண வேண்டியது எல்லா ஜாதியாருக்கும் ஆன தர்மம். மூதாதையரை ஸ்மரித்து வேத மந்திரங்களையோ ஸ்லோக ரூபமான மந்திரங்களையோ சொல்லி எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் என்பது நம்முடைய பித்ருக்கடன் தீர்வதற்கு மருந்து. இதை பண்ணும்போது ஸ்நானம் செய்து வேஷ்டியை கச்சமாய் உடுத்துக்கொண்டு தெற்கு முகமாய் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்கிற ஆச்சார விதிகள் பத்தியம். குளிக்காமல் உபவீதமாக பூநூலை போட்டுக்கொண்டு வடக்கு முகமாக தர்ப்பணம் பண்ணினால் பலனே கிடைக்காது. தர்மத்துக்கு ஆச்சாரம் அங்கம். தர்மமே ஆச்சாரம். ஆச்சாரத்திலிருந்துதான் தர்மம் பிறக்கிறது. ஆச்சாரக பிரபவோ தர்மஹ என்றெல்லாம் சொல்லும்படியாக தர்மமும் ஆச்சாரமும் ஒன்றோடொன்று பின்னி கொண்டிருக்கின்றன. தர்மத்தை அனுசரிப்பவர்களே சத்புருஷர்கள், சிஷ்டர்கள் எனப்படுகிறவர்கள். அதனால் ஆச்சாரத்தை சதாச்சாரம் சிஷ்டாச்சாரம் என்று சொல்கிறோம். ஆச்சாரம் இல்லாமல் இருப்பது அனாச்சாரம். ஆச்சாரத்துக்கு விரோதமாக பண்ணுவது துராச்சாரம். சஜ்ஜனங்கள் அனுஷ்டிப்பது சதாச்சாரம் என்கிறார் போல துர்ஜனங்கள் போகிற வழி துராச்சாரம் என்றும் சொல்லலாம். விஷ்ணு சஹஸ்ரநாம பலஸ்ருதி.